வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பதில் இல்லாத கேள்விகள். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அலாரம் அடித்தது. மணி 6. வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தான் சூர்யா. காலை கடன்களை முடித்துவிட்டு அவனே ஃபில்டர் காஃபி போட்டு குடித்தான். பின் குக்கரில் சாதத்தை வைத்துவிட்டு குளித்து முடித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு அலுவலகத்துக்கு தயாரானான். பின் தோசைக்கல்லை போட்டு 2 தோசை ஊற்றி எடுத்து தட்டில் வைத்து தொட்டுக்கொள்வதற்கு பொடியும் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் சூர்யா. அப்போதுதான் அவன் அம்மா லட்சுமி எழுந்து பல் துளக்கிவிட்டு வந்தாள். தம்பி, ஆபீஸுக்கு கிளம்பிட்டியாப்பா? ஆமாமா. சாப்பாடெல்லாம் நீயே பண்ணிட்டியாப்பா? ஆமாமா. சாதம் குக்கரில் வச்சிட்டேன், தயிரை ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் என்றான் சூர்யா. உனக்கு ஏதாவது நல்லதா பண்ணித்தரணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த பாலா போன மூட்டு வலியும் கை வலியும் தாங்க முடியல, ஒரு வேளை கூட பார்க்க முடியல என்றாள் லட்சுமி. பரவாயில்லம்மா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன், இன்னைக்கு சாயந்தரம் ஒன்னா அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவரு கம்ப்ளீட்டா செக்கப் பண்ணிட்டு சொல்வாரு என்று சூர்யா சொல்லி கொண்டிருக்கும் போது அவன் தங்கை மாலதி வந்தாள். அண்ணா, எனக்கு பாக்கெட் மணி கொடு என்று சூர்யாவை பார்த்து கேட்டாள் மாலதி. சூர்யா அவளை முறைத்து பார்த்தான். என்னன்னா முறைக்கிற, என்னால உன்ன மாதிரி தயிர் சாதம், ஊறுகாய், தோசை, பொடியெல்லாம் சாப்பிட முடியாது, நீ எனக்கு காசு கொடு, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் மாலதி. ஏன் மகாராணி இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? இதை யார் சாப்பிடுவா? ஏன் நான் சாப்பிட்றனே? நீ சாப்பிடுவ, என்னால முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு காசு கொடு, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு மாலதி, நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, என் ஒருத்தன் வருமானத்துல தான் இங்க எல்லா செலவும் பண்ணியாகணும். அம்மா வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு நான் 2 நாளா எங்க ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டேன், எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்ல, அதனாலதான் நானே சாதம் வச்சு எடுத்துட்டு போறேன் என்றான் சூர்யா. ஏன் நீ கஷ்டப்படணும், நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாமே என்று கேட்டாள் மாலதி. கரெக்ட் மாலதி, நான் நினைச்சிருந்தா நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்லாம், ஆனா அந்த காசை சேர்த்து வச்சா இன்னைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக யூஸ் ஆகும். இந்த மாதிரி அனாவசிய செலவுகளை குறைச்சாதான் உன் கல்யாணத்துக்கு என்னால பணம் சேர்க்க முடியும். ஆடம்பர செலவும் பண்ணி உன் கல்யாணத்துக்கும் பணம் சேர்க்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை என்றான் சூர்யா. அது ஏன் தப்பு இல்லை, நீதான் ஆம்பளையா லட்சணமா அதிகமா சம்பாதிக்கணும் என்று எகத்தாளமாக சொன்னாள் மாலதி. ஏன் நீ பொம்பளையா லட்சணமா பொறுப்பா காலையில எழுந்து சமையல் பண்ணி எனக்கும் சேர்த்து கொடுக்கறது என்று எதிர்கேள்வி கேட்டான் சூர்யா. ஏண்டா அவ கூட காலையில வம்பளக்குற, பாவண்டா அவ, வயசு பொண்ணு, நாளைக்கு வேற வீட்டுல போய் வாழ போறவ, இங்க இருக்கிற வரைக்கும் தானே அவ ஆசைப்பட்டபடி இருக்க முடியும், அவ கேட்ட பணத்தை கொடுடா என்றாள் லட்சுமி. ஏமா, இவ்வளவு நேரம் அவ எப்படி பேசினா, அவளை ஒன்னும் சொல்ல மாட்ற, என்ன மட்டும் சொல்ற, அவ பாவமா? அப்போ நான் பாவம் இல்லையா? அவ காலையில எழுந்து குளிச்சு மேக்கப் போட்டு கிளம்புறதுக்கே நேரம் சரியா இருக்கு, ஒரு நாள் கூட அவ சீக்கிரமா எழுந்து நான் பார்த்ததே இல்லை, ஆனா அவ பாவம். நான் இங்க ஆம்பளை வேலையும் பார்த்து பொம்பளை வேலையும் பார்க்கறேன், ஆனா நான் பாவம் இல்லை என்றான் சூர்யா. அப்படி இல்லடா, அவ இன்னொரு வீட்டுல வாழ போற பொண்ணு என்றாள் லட்சுமி. ஆமா, இன்னொரு வீட்டுல வாழ்ந்து கிளிக்க போறா, ஏற்கனவே உன் மூத்த மகளை, அதான் என் அக்கா திரிபுர சுந்தரிய, இப்படித்தான் சொல்லி சொல்லி செல்லம் கொடுத்த, அவளையும் ஒரு வீட்டில் கட்டி கொடுத்தோம். அவ புருஷன் கணேஷ் நல்ல கம்பெனியில் கை நிறைய சம்பாதிக்கிறான், என்னை விட அவனுக்கு அதிக சம்பளம், அவனுக்கு அப்பா அம்மா மட்டும்தான். அப்படி இருந்தும் மாசத்தில் பாதி நாள் உன் மூத்த மக இங்கே தான் இருக்கா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இங்கே தான் இருக்கா, அவளுக்கும் சேர்த்து இன்னும் நான் செலவு பண்ணிட்டு வரேன். ஆனால் அவள் புருஷன் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கான், அது தெரியுமா உனக்கு என்று கேட்டான் சூர்யா. அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம், சுந்தரி நல்லா இருந்தா சரி என்றாள் லட்சுமி. சூர்யாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அப்போ நான் நல்லா இருக்க வேண்டாமா? உன் மக பாதி நாள் இங்கே தான் இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவளுக்கு நாம் செலவு செஞ்சோமோ அதே மாதிரி தான் இப்போவும் நாம் செஞ்சிட்ருக்கோம். அவ கல்யாண கடனை அடைச்சிக்கிட்டு அதே சமயம் முன்னாடி மாதிரி அவளுக்கு செலவும் பண்ணிட்டுருக்கோம். என்னால் 5 பைசா சேர்க்க முடியலை, ஆனால் உன் மக கெட்டிக்காரி, ஏன் தலையை மிளகா அரைச்சி என்னைய காசுக்கு திண்டாட விட்டுட்டு அவள் புருஷன் காசை எல்லாம் மிச்சம் பிடிச்சி இடம் வாங்கிட்டா,
என்றான் சூர்யா. ஏண்டா இப்படி பொறாமப்படுற, அவ உன் அக்கா, அவ நல்லா இருக்கிறத பார்த்து நீ இப்படி பேசலாமா என்று கேட்டாள் லட்சுமி. சூர்யாவுக்கு ஆத்திரமும் துக்கமும் தொண்டையே அடைத்தது. அவன் வேகமாக சாப்பாட்டில் தயிரை ஊற்றி பிசைந்து எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். அப்போது மாலதி மீண்டும் அவனிடம் காசு கேட்டாள். இந்த பாரு மாலதி, மாச கடைசி, என்கிட்ட காசில்ல, உனக்கு வேணும்னா நீ தயிர் சாதத்தை சாப்பிடு, உனக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்ச மாங்காய் ஊறுகாயும் வச்சிருக்கேன், பிடிக்கலைனா பட்னி கடை, என்கிட்ட காசில்ல என்று சொல்லிவிட்டு சூர்யா வேகமாக சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு அம்மாவை பார்த்தாள் மாலதி. கொஞ்சம் பொறு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று பணம் எடுத்து கொண்டு வந்து மாலதியிடம் கொடுத்துவிட்டு சொன்னாள் லட்சுமி. எனக்கு கைகாலெல்லாம் வலிக்குது, அதனால் பக்கத்து மெஸ்ஸில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட போகிறேன். அதுக்காக உங்கள் அண்ணன்கிட்ட நான் நேத்தே வாங்கி வச்ச காசு, நீ இதை எடுத்துகிட்டு போ என்றாள் லட்சுமி. அப்போ உனக்கம்மா, அந்த மெஸ்ஸு தெரிஞ்ச மெஸ்ஸு தான், அக்கௌண்ட் வச்சுக்கலாம், மாதம் பிறந்ததும் உங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசி வாங்கி கொடுத்துக்கிறேன் என்று லட்சுமி சொன்னதும் தேங்க்ஸ் அம்மா என்று லட்சுமியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு சிரித்து கொண்டே கல்லூரிக்கு சென்றாள் மாலதி. சூர்யாவின் அப்பா முருகேசன் இருக்கும்போது சூர்யாவிற்கு எந்த கவலையும் கிடையாது. அவர் ராப்பகலாக உழைத்து மூத்தவள் சுந்தரியை படிக்க வைத்தார். சூர்யாவும் படிப்பு முடித்தான். மாலதி அப்போதுதான் கல்லூரியில் அடியெடுத்து வைத்தாள். சூர்யாவின் கனவு வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர் ஆக வேண்டும் என்பதுதான். அதற்கான எல்லா முயற்சியிலும் அவன் ஈடுபட்டு கொண்டு இருந்தான். அப்போதுதான் ஒரு நாள் முருகேசனுக்கு மிகவும் உடம்பு சரியில்லாமல் போக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் பயனில்லை, முருகேசன் இறந்து விட்டார். அதன் பிறகு குடும்ப பொறுப்பு சூர்யா தலையில் வந்து விழுந்தது. முருகேசன் வேலை பார்த்த அலுவலகத்தில் முருகேசனுக்கு நல்ல பேரும் மதிப்பும் இருந்தது. அதனால் முருகேசன் இறந்த பிறகு முருகேசன் வேலை சூர்யாவுக்கு கிடைத்தது. அப்பாவை இழந்து தவிக்கும் அம்மா, கல்யாணத்துக்காக காத்திருக்கும் அக்கா, கல்லூரி படிப்பை முடிக்காத தங்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் தேதி வாடகை கொடுக்கணும், வீட்டு செலவு இருக்கு. இப்படி குடும்பம் ஒரு பக்கம், சூர்யாவின் கனவு ஒரு பக்கம், அவன் என்ன செய்வது என்று புரியாமல் இறுதியில் குடும்பத்துக்காக கனவை மனதிற்குள் போட்டு புதைத்துவிட்டு குடும்ப பொறுப்பை ஏற்றான் சூர்யா. அப்பா முருகேசன் பார்த்த வேலைக்கு போக ஆரம்பித்தான் சூர்யா. நாட்கள் ஓடியது. சூர்யாவின் டெடிக்கேஷனை பார்த்த அவன் முதலாளி அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தார். மாதம் 50,000 சம்பளம். அதன் பிறகு கணேஷ் வரன் வந்தது. சுந்தரி கணேஷ் கல்யாணத்திற்காக ஆபீஸில் லோன் வாங்கினான் சூர்யா. கல்யாணம் முடிந்தது. வீட்டு வாடகை 10,000, லோன் 10,000, தங்கச்சி கல்லூரி செலவு 15,000, மளிகை காய்கறி பால் செலவு 10,000, அம்மாவுக்கு மாத்திரை 2,500, இவனுக்கு பஸ் செலவு 2,500, மொத்தம் 40,000. மீதி 10,000 சேர்த்து வைத்து கடனை அடைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டான் சூர்யா. ஆனால் அவன் அக்கா சுந்தரி மாதத்தில் பாதி நாள் இங்குதான் இருப்பாள். ஒரு சேலை வாங்க வேண்டும் என்றால் கூட இங்கு கிளம்பி வந்து விடுவாள். ஏன், உன் புருஷன் ஊரில் ஜவுளி கடையே இல்லையா என்று கேட்டாள். எனக்கு எங்கள் அம்மா செலக்ட் பண்ணாதான் பிடிக்கும், அதான் இங்கே வந்தேன் என்று சொல்வாள். சுந்தரியும் அம்மா லட்சுமியும் சேலை எடுக்கப் போனால் மாலதியும் கூட போவாள். சேலை, அதுக்கு மேட்சிங்காக ஜாக்கெட், லைனிங் துணி, இன்ஸ்கர்ட் எல்லாம் எடுப்பாள் சுந்தரி. மாலதியும் அவளுக்கு பிடித்த சுடிதார் மெட்டீரியலை எடுப்பாள். மாலதிக்கு மட்டும் பணம் கொடுக்க லட்சுமிக்கு மனம் வருமா? அதனால் சுந்தரிக்கும் சேர்த்து லட்சுமியே பணம் கொடுப்பாள். அதே மாதிரி மாலதி சுடிதாரை தைக்க கொடுப்பாள், சுந்தரியும் ஜாக்கெட்டை தைக்க கொடுப்பாள். அப்போ மாலதிக்கு மட்டும் தையல் கூலி கொடுக்க லட்சுமிக்கு மனம் வருமா? சுந்தரிக்கும் சேர்த்து கொடுப்பாள். ஆக மொத்தம் அந்த மாதம் சூர்யாவோட சேமிப்பு 10,000 கோவிந்தா. சுந்தரி திட்டப்படி புருஷன் காசை செலவழிக்காமல் தம்பி காசை செலவழித்து ட்ரெஸ் எடுத்து விட்டாள். லட்சுமிக்கும் மகன் படுற கஷ்டம் பெரிதாக தெரியவில்லை. சூர்யா ஆம்பளை பிள்ளை, அவன் எப்படியும் பிழைச்சிக்குவான், மக மனசு கஷ்டப்படக்கூடாது. பாவம் இன்னொரு வீட்டில் போய் கஷ்டப்படுது, நம்மால் முடிஞ்ச அளவு நாம் செய்வோம் என்ற எண்ணம் லட்சுமிக்கு. இதேபோல் சின்ன தலைவலி என்றால் கூட சுந்தரி இங்கு வந்து விடுவாள். ஒரு மாதம் தங்கி விடுவாள்.
அவள் இங்கு இருக்கும் வரை பிரியாணி சப்பாத்தி என்று விதவிதமாக சமைப்பாள் லட்சுமி. ஏமா, எப்போதும் போல செய்யலாமே என்று சூர்யா கேட்டாள். பாவண்டா சுந்தரி, அங்கே மாமியார் வீட்டில் சரியாக சாப்பிடாம இழைச்சி போயிட்டா. அங்கே இப்படியெல்லாம் நாக்குக்கு ருசியாக செய்ய மாட்டா அவள் மாமியார். அதான் அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா நாக்குக்கு ருசியாக சாப்பிட்டு உடம்ப தேத்தட்டும், அதுக்காகத்தான் செய்கிறேன் என்பாள் லட்சுமி. சுந்தரி போன மறுநாள் லட்சுமிக்கு மூட்டு வலி கை வலி வந்துவிடும். மகள் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் லட்சுமிக்கு கை வலி கால் வலி எல்லாம் மறந்து போய்விடும். அவள் போன பிறகு கை வலி கால் வலி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துவிடும். மறுபடியும் சூர்யாதான் குக்கரில் சாதம் வைத்து தயிர் ஊற்றி பிசைந்து எடுத்து கொண்டு போக வேண்டும். மாலதியும் தினமும் நோட்டு வாங்க வேண்டும், ஜெராக்ஸ் போட வேண்டும், பென் வாங்க வேண்டும், ப்ராஜெக்ட் நோட்டு வேணும், ரெக்கார்ட் நோட்டு வேணும் என்று ஏதாவது சொல்லி சூர்யாவிடம் இருந்து பணம் வாங்கி மேக்கப் திங்ஸ் வாங்கி கொள்வாள். மாதத்தில் ஒரு நாள் பியூட்டி பார்லர் போய் செலவு வைப்பாள் மாலதி. அம்மா லட்சுமியும் வீட்டில் வேலை செய்யாமல் மெசு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாள். மெசு செலவு வேறு. அதுபோக அந்த சாப்பாடும் சில சமயங்களில் ஏற்றுக்காமல் லட்சுமிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதற்கு வைத்திய செலவு வேறு. இப்படி அவள் பங்குக்கு அவளும் செலவே இழுத்து விடுவாள். இப்படி இருக்கும்போது சூர்யாவால் எப்படி பணத்தை சேர்க்க முடியும், கடனை அடைக்க முடியும்? பாவம், அவன் என்ன செய்வான்? அவனும் எவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்த்தான். ஆனால் யாரும் அதை காது கொடுத்து கூட கேட்கல. போதாக்குறைக்கு அவனை கஞ்ச பிசினாரி, எப்போது காசு கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லி கடுப்படிக்கும் சிடுமூஞ்சி என்று மாலதி சொல்வாள். அம்மா லட்சுமியும் ஆமோதிப்பாள். சுந்தரி ஒருபடி மேலே போய், இப்போவே உன் மகன் இப்படி இருக்கானே, இன்னும் கல்யாணம் ஆயிட்டா 5 பைசா நமக்கு தரமாட்டான் என்று லட்சுமியை ஏத்தி விடுவாள். உடனே லட்சுமி கண்ணீரை துடைத்து கொண்டு, அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு என்று அழுவாள். நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்று ஃபார்மாலிட்டிக்கு சொல்வாள் சுந்தரி. ஆனால் உண்மையில் இவள்தான் 5 பைசா கூட அம்மாவுக்கு கொடுக்க மாட்டாள். ஆனால் அம்மாவிடம் இருந்து அனைத்தையும் வாங்கி கொள்வாள். நான் பார்த்துக்கிறேன் என்று சுந்தரி சொன்னதும் லட்சுமிக்கு சுந்தரி மேல் பாசம் இன்னும் அதிகமாகும். அவ்வளவுதான், லட்சுமியின் பாசத்தை பயன்படுத்தி கொண்டு சுந்தரி காய்கறி மளிகை சாமான்கள் உட்பட அனைத்தையும் வாங்கி கொண்டு புருஷன் வீட்டுக்கு போவாள். மீண்டும் அந்த காய்கறிகள் மளிகை சாமான்கள் தீர்ந்தவுடன் இங்கு வந்து விடுவாள். இதுதான் வாடிக்கை. அம்மா அக்கா தங்கை என்று குடும்பத்திற்காக கனவை புதைத்துவிட்டு குடும்ப பொறுப்பை ஏற்றவன் சூர்யா. அவர்களை பற்றி அவன் யோசித்தான். ஆனால் அவனை பற்றி யோசிக்க அங்கு ஆள் இல்லை. அவன் அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்காக வாழ அங்கு ஆள் இல்லை. அவனை புரிந்து கொண்டு அவன் மேல் உண்மையான பாசத்தோடு அவனுக்காக வாழும் ஒரு உறவு அவன் வாழ்க்கையில் வருமா? அந்த உறவு அவன் குடும்பத்தை திருத்தி அவன் வாழ்க்கையில் நிம்மதியை தருமா? இப்படி நித்தமும் மனதில் கேள்வியோடும் வருத்தத்தோடும் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான் சூர்யா. ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் இன்றாவது பொழுது நல்ல பொழுதாக விடிந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எழுவான். ஆனால் இரவு தூங்கும்போது அதே கேள்விகளோடும் வருத்தத்தோடும் தூங்குவான். அப்படித்தான் ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனை அவன் வீடுதேடி வந்தது. ஆம், மாலதி அவள் கூட கல்லூரியில் படிக்கும் ஜீவா என்ற பையனை காதலிக்கிறாள். மாலதி பிஎஸ்சி ஃபைனல் இயர், ஜீவா எம்காம் ஃபைனல் இயர். இவர்கள் காதல் விஷயம் அவர்கள் வீட்டுக்கு தெரிந்து விட்டது. அதனால் ஜீவாவின் அப்பா மூர்த்தி சூர்யா வீட்டுக்கு வந்தார். அப்போது சூர்யா வீட்டின் பின்பக்கம் அவன் துணிகளை துவைத்து கொண்டு இருந்தான். அம்மா சீரியல் பார்த்து கொண்டு இருந்தாள். மூர்த்தி வந்தார். மூர்த்தி வந்தார். வந்தவரை வரவேற்றாள் லட்சுமி. பின் கேட்டாள், நீங்கள் யாருன்னு தெரியலையே. என் பேர் மூர்த்தி, உங்கள் மகன் சூர்யா இருக்காராம்மா என்று மூர்த்தி கேட்டதும் லட்சுமி சூர்யாவை கூப்பிட்டாள். கைலியை இறக்கிவிட்டு வேகமாக வந்தான் சூர்யா. ஹலோ சூர்யா, ஐயாம் மூர்த்தி, ஹவ் ஆர் யூ? ஐயாம் ஃபைன் சார், நீங்கள் யாருன்னு தெரியலையே என்று சூர்யா கேட்டுக்கொண்டிருக்கும்போது மாலதி அவள் அறையிலிருந்து வந்தாள்.
மூர்த்தியை பார்த்ததும் உறைந்து நின்று விட்டாள். ஆம், நேற்று காஃபி ஷாப்பில் ஜீவாவும் மாலதியும் நெருக்கமாக உட்கார்ந்து பேசி சிரித்து கொண்டிருந்ததை மூர்த்தி பார்த்து விட்டார். பின் வீட்டிற்கு போய் ஜீவாவை விசாரிக்க அவன் மாலதியை காதலிப்பது பற்றி சொன்னான். அப்பா, இதில் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நான் மாலதி குளத்தில் தாலி கட்டுவேன். இல்லைனா உங்கள் விருப்பப்படி என் வாழ்க்கை அமையட்டும். எனக்காக ஒரு தடவை அவங்க வீட்டில் போய் பேசி பாருங்க. பிடிக்கலைனா அப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் என்று சொன்னான் ஜீவா. ஆனால் மூர்த்தி எதுவும் சொல்லாமல் அவர் அறைக்கு சென்று விட்டார். இந்த விஷயத்தை ஜீவா மாலதியிடம் நேற்று இரவே ஃபோனில் சொல்லிவிட்டான். அதனால் இப்போது மூர்த்தி இங்கே வந்திருப்பது தன்னோட காதல் விஷயமாகத்தான் என்று புரிந்து கொண்டாள் மாலதி. அதனால் பேச வார்த்தைகள் வராமல் வியர்வை அவள் நெற்றியிலிருந்து வடிந்து அவள் கழுத்தில் இறங்கி கொண்டிருந்தது. சூர்யாவின் கேள்விக்கு மூர்த்தி சிரித்து கொண்டே பதில் சொன்னார். உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் உங்கள் தங்கச்சி மாலதிக்கு என்ன நல்லா தெரியும். நீங்கள் அவகிட்ட கேட்டு பாருங்களே என்றார் மூர்த்தி. சூர்யாவுக்கும் லட்சுமிக்கும் ஒன்றும் புரியவில்லை. மாலதி திகைத்து போய் நின்றாள். பின் மூர்த்தி சொன்னார், என்ன ஒன்றும் புரியலையா? நானே விளக்கமாக சொல்கிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி என் பேர் மூர்த்தி, என் மனைவி பேர் கோமதி. நாங்கள் சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். எனக்கு ஒரு மகன் ஒரு மக. மக பேர் கௌரி, பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா. மகன் பேர் ஜீவா, எம்காம் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கான். உங்கள் தங்கச்சி மாலதி படிக்கிற காலேஜில் தான் என் பையன் ஜீவாவும் படிக்கிறான். நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேரடியாக விஷயத்துக்கே வரேன். உங்கள் தங்கச்சியும் என் பையனும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க, அது விஷயமா பேசத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று மூர்த்தி சொன்னதும் சூர்யாவின் கண்கள் கோபப்பழமாக சிவந்தது. மாலதியே முறைத்தான். எங்க சூர்யா மாலதியை அடித்து விடுவானோ என்று பயந்து லட்சுமி முந்தி கொண்டாள். அடி பாவி, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? உன்னை படிக்க காலேஜுக்கு அனுப்பணுமா இல்லை காதலிக்கு அனுப்பணுமா? உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம், இப்படி எங்கள் மானத்தை வாங்கிட்டியே என்று கத்தி அழுதாள். உடனே மூர்த்தி சொன்னார், அம்மா ஏன் பதட்டப்படுறீங்க? முதல்ல எனக்கும் இவங்க விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படித்தான் இருந்தது. அதன் பிறகுதான் பொறுமையாக யோசித்தேன். நம்ம காலத்தில் தான் பெத்தவங்க பார்த்து வச்ச பையனை பொண்ணை கட்டிக்கிட்டோம். இப்போ அப்படி இல்லை. இந்த காலத்தில் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் ஓல்டு ஃபேஷன். அட்லீஸ்ட் நம்ம பசங்க நம்ம சம்மதத்தை கேட்குறாங்களே, அதுவே பெரிய விஷயம். அவங்க விருப்பத்தை நாம் மதிக்கலைன்னா அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதுதான் உங்கள் குடும்பத்தை பற்றியும் மாலதி பற்றியும் விசாரித்தேன். எனக்கு பரம திருப்தி. எனக்கு மாலதியை விட அவள் அன்னை சூர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்பத்துக்காக உங்கள் கனவை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் அப்பா வேலை பார்த்த கம்பெனிக்கு போயிட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. இந்த காலத்தில் யார் தம்பி குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்க? எல்லாம் சுயநல உலகமாக போச்சு. ஆனால் நீங்கள் இப்படி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இந்த கல்யாணத்துக்கு என் மனசு சரின்னு சொல்லிடுச்சு என்று மூர்த்தி சொன்னதும் லட்சுமி மாலதி முகத்தில் சந்தோஷம். சூர்யாவுக்கு கொஞ்சம் கோபம் குறைந்தது. நிதானமாக அவரை பார்த்து சொன்னான், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பெத்த பசங்க விருப்பத்தை மதித்து நீங்கள் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்கள் பையனை பார்த்ததே இல்லை என்று இழுத்தான் சூர்யா. அதுக்காக என்ன, நாளைக்கே உங்கள் தங்கச்சி படிக்கிற காலேஜுக்கு போய் அவனை பாருங்கள். அவன் நண்பர்கள்கிட்ட அவனை பற்றி விசாரிங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்டேயும் எங்களை பற்றி விசாரிங்க. நான் விசாரித்து உங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் எங்களை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கங்க என்றார் மூர்த்தி. ரொம்ப சந்தோஷம் சார், நாங்கள் எங்கள் பக்கம் கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் என்றான் சூர்யா. அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான கண்டிஷனை பற்றி நான் சொல்லிடுறேன் என்று மூர்த்தி சொன்னதும் எல்லோர் முகத்திலும் அதிர்ச்சி பயம். வரதட்சணை சீர்வரிசை அதிகம் கேட்பாரோ, ஏற்கனவே பெரியவ கல்யாண கடனையே இன்னும் அடைச்சி முடிக்கலை என்று பயந்தான் சூர்யா. பயத்தில் அவன் எச்சி விழுங்கியது அவனின் வெந்நீர சங்கு போன்ற தொண்டையில் தெளிவாக தெரிந்தது. மூர்த்தி சிரித்து கொண்டே சொன்னார், என் பையனுக்கும் சரி உங்கள் பொண்ணுக்கும் சரி படிப்பு முடிக்க இன்னும் 2 மாதம் இருக்குது.
படிப்பு முடிச்ச பிறகுதான் கல்யாணம். இது என்னோட முதல் கண்டிஷன். கண்டிப்பா சார், நானே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. படிப்பு முடிச்ச பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான் சூர்யா. நல்லது. ரெண்டாவது கண்டிஷன், எனக்கும் கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா, அவளை வச்சுட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது அவ்வளவு நல்லா இருக்காது. அவளும் இன்னும் 2 மாசத்தில் படிப்பை முடிக்க போறா. அதனால் என் பொண்ணை நீங்கள் கட்டிக்கிறதா இருந்தா இந்த கல்யாணத்தை பற்றி மேற்கொண்டு நாம் பேசலாம். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லி அனுப்புங்க. பொண்ணு பார்க்குற பனிஷனை ஏதாவது ஒரு பொது இடத்துல கோவிலில் வச்சுக்கலாம் என்று மூர்த்தி சொன்னதும் சூர்யா உறைந்து விட்டான். இதுவரை அவன் கல்யாணத்தை பற்றி அவன் நினைத்தது கூட இல்லை. அதற்கு காரணம் அவன் குடும்ப சூழ்நிலை. அவன் வருமானம் அவன் அம்மா அக்கா தங்கச்சியை சமாளிக்கவே பற்றவில்லை. இதில் ஒருத்தி மனைவியாக வந்தால், அவளும் இவனை புரிந்து கொள்ளாமல் இருந்தால், அதனால் பயந்தே கல்யாணத்தை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. இந்நிலையில் மூர்த்தி இப்படி கேட்டதும் அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவன் பேசாமல் அமைதியாக இருந்தான். மூர்த்தி மேலும் சொன்னார், ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வரதட்சணை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு மகாலட்சுமியை அனுப்புகிறீங்க, நாங்கள் எங்கள் வீட்டு மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம். அப்புறம் என்ன சீர்வரிசை? நீங்கள் செஞ்சாலும் அது திருப்பி உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது, நாங்கள் செஞ்சாலும் அது திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அதனால் சீர்வரிசை பிரச்சனை இல்லை. நீங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க சம்மதிக்கணும். இதுதான் என் நம்பர். நீங்கள் முடிவு சொன்ன பிறகு நாம் மேற்கொண்டு பேசலாம். நான் வரேன் என்று சொல்லி அவரோட நம்பரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் மூர்த்தி. சூர்யாவுக்கு என்ன செய்வது என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லை. மாலதியும் லட்சுமியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். பின் சூர்யா மாலதியை முறைத்துவிட்டு அம்மாவை கோபமாக பார்த்துவிட்டு மீண்டும் துணி துவைக்க சென்றான். அதன் பிறகு லட்சுமியும் மாலதியும் பேசி கொண்டார்கள். அம்மா, எப்படியாவது அண்ணனை சம்மதிக்க வைமா, அப்போதான் என் கல்யாணம் நடக்கும். புரியுதுடி, ஆனால் இவன் என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே. என்னம்மா இப்படி சொல்கிற? நீதாம்மா ஏதாவது ட்ராமா போட்டு அண்ணனை சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இரு, பேசுவோம். சரிம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னடி? வரதட்சணை பிரச்சனை இல்லைன்னு மூர்த்தி மாமா சொன்னார்ல, அதை வச்சு அண்ணன்கிட்ட பேசி பாருமா. அது ஒரு கஞ்ச பிஸ்னாரி, அதனால் சம்மதிக்கும். நல்ல யோசனை, அப்படியே செய்யலாம் என்று லட்சுமியும் மாலதியும் பேசி கொண்டார்கள். பின் மறுநாள் சூர்யா ஜீவா பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் விசாரித்தான். அவனுக்கு பரம திருப்தி. பின் ஆஃபீஸில் அவன் கூட வேலை பார்க்கும் அவன் நண்பன் தங்கராஜோடு ஒரு காஃபி ஷாப்பில் பேசி கொண்டிருந்தான் சூர்யா. நல்ல சான்ஸ் சூர்யா, விட்றாத. இப்போ விட்டுட்ட உன் வீட்டில் அப்புறம் உன் கல்யாணத்தை பற்றி பேச்சே எடுக்க மாட்டாங்க. உன் காசு வந்தால் போதும்னு உன்னை ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. உனக்கும் மனசு இருக்குது, வாழ்க்கை இருக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க என்றான் தங்கராஜ். எல்லாம் சரிதான்டா, என்னோட பயமே வேற. என்ன பயம்? ஏற்கனவே அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் என் வரவுக்கு மேலே செலவு வைக்கிறாங்க. இதில் வரப்போறவ எப்படி இருப்பாளோ, அவளும் அப்படி இருந்துட்டா நான் அவ்வளோதான், பைத்தியம் ஆயிடுவேன். ஏண்டா இப்படி நெகட்டிவாக யோசிக்கிற? ஒரு வேளை உனக்கு வரப்போகிற பொண்ணு பொறுப்பாக இருந்து உன் குடும்பத்தை திருத்துனா பாசிட்டிவாக நினடா. நீ சொல்கிற மாதிரி நடந்தால் சந்தோஷந்தான்டா. ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பொண்ணு மனசுலேயும் 1000 கனவுகள் இருக்கலாம். எங்கள் வீட்டுக்கு வந்து அது கனவு செதஞ்சு போய் அது வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னா அந்த பாவம் என்னை நிம்மதியாக வாழ விடாது என்றான் சூர்யா. அப்படின்னா பொண்ணு பார்க்கும்போது தனியாக பேசணும்னு சொல்லி உன் நிலைமையை பற்றி சொல்லு, அந்த பொண்ணுக்கு ஓகேனா மேற்கொண்டு யோசிப்போம் என்று தங்கராஜ் சொல்லி கொண்டிருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இருந்து எனக்கு டபுள் ஓகே என்ற ஒரு குரல் வந்தது. தங்கராஜும் சூர்யாவும் குரல் வந்த திசை பக்கம் பார்த்தார்கள். அங்கு கௌரி நின்று கொண்டிருந்தாள். தங்கராஜுக்கும் சூர்யாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை. பின் கௌரி பேச ஆரம்பித்தாள்.
ஹலோ சூர்யா, ஐயாம் கௌரி. எங்கள் அப்பா பேரு மூர்த்தி. உங்கள் தங்கச்சி மாலதி காதலிக்கும், ஜீவாவோட தங்கச்சி என்று கௌரி அவளை அறிமுகப்படுத்தி கொண்டதும் தங்கராஜுக்கும் சூர்யாவுக்கும் இன்னும் வியப்பாக இருந்தது. அவர்கள் திறந்த வாய் மூடவில்லை. கௌரி சூர்யாவை பார்த்து சொன்னாள், உங்களை பற்றி எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன். என்னால் உங்கள் நிலைமையையும் உங்கள் வீட்டு ஆட்களை பற்றியும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. மீதி உங்கள் வீட்டுக்கு வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்கள நான் சரி பண்ணுறேன். உங்கள் பிரச்சனைகளை நான் சரி செய்கிறேன். இதை நான் எங்கள் அண்ணனுக்காகவோ அவன் காதல் நிறைவேறதுக்காகவோ செய்யலை. அப்புறம் ஏன் செய்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம். உங்களுக்காக, உங்களுக்கு வரப்போகிற பொண்ணு எப்படி இருப்பா? அழகா இல்லையா? கருப்பா செவப்பா? உயரமா குட்டையா? ஒல்லியா குண்டா? வரதட்சணை எவ்வளவு வரும்? இப்படி எதை பற்றியும் யோசிக்காம அந்த பொண்ணுக்கும் கனவு இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு யோசிக்கிற உங்கள் மனசுக்காக நான் செய்கிறேன். அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சு, அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூர்யாவை பற்றி யோசிக்க, சூர்யாவுக்காக வாழ நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு கன்னங்கள் சிவக்க கௌரி அங்கிருந்து சென்றாள். தங்கராஜ் சூர்யாவை கட்டிப்பிடித்து கொண்டு வாழ்த்துக்கள் சொன்னான். நீ செய்த புண்ணியம் மனைவி ரூபத்தில் வரப்போகுது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி சூர்யாவை இறுக கட்டிப்பிடித்து கொண்டான் தங்கராஜ். அன்று இரவு வீட்டில் லட்சுமி சூர்யாவிடம் பேசினாள். வரதட்சணை பிரச்சனையும் இல்லை, உன் தங்கச்சியும் காதலிச்சு தொலைச்சிட்டா, அதனால் நீ பெரிய மனசு பண்ணி சம்மதிப்பா என்று லட்சுமி சொன்னதும் சூர்யா அவளை நிமிர்ந்து பார்த்தான். லட்சுமி மேலும் சொன்னாள், அது மட்டும் இல்லப்பா, இவளும் கல்யாணம் ஆகி போயிட்டா நீயும் வேலைக்கு போயிடுவ, நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கணும். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மருமகளும் நானும் இந்த வீட்டில் ஒன்றா உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம்ல என்று லட்சுமி சொன்னதும் சூர்யாவுக்கு சிரிப்பு வந்தது. நீ ஓ மருமகளோட, அதாவது என் பொண்டாட்டியோட ஒன்றா உட்காந்து சீரியல் பார்க்க போகிற, இதை நான் நம்பணும் என்று கேட்டு சிரித்தான் சூர்யா. ஏண்டா சிரிக்கிற? நீ எப்போவுமே என்னை தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்குற. நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன். சரி சரி, உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றான் சூர்யா. லட்சுமிக்கும் மாலதிக்கும் சந்தோஷம். நான் சொன்னதால் தான் சூர்யா சம்மதம் சொன்னான் என்று நினைத்து கொண்டாள் லட்சுமி. ஆனால் உண்மையில் சூர்யா சம்மதம் சொன்னது கௌரி பேச்சை கேட்டு. ஆம், அவனை புரிந்து கொண்டு அவன் மேல் உண்மையான பாசத்தோடு அவனுக்காக வாழும் ஒரு உறவு அவன் வாழ்க்கையில் வரப்போகிறது. அந்த உறவு அவன் குடும்பத்தை திருத்தி அவன் வாழ்க்கையில் நிம்மதியை தரப்போகிறது என்ற நம்பிக்கையில் அவன் சரி என்று சம்மதித்தான். அன்று மாலை அம்மா லட்சுமியை டாக்டரிடம் அழைத்து சென்றான் சூர்யா. கம்ப்ளீட் செக்கப் செய்யப்பட்டது. ரிசல்ட்டை நாளைக்கு வந்து வாங்கிக்க சொன்னார்கள். மறுநாள் சூர்யா மட்டும் மருத்துவமனைக்கு சென்றான். அவன் அம்மாவின் உடல்நிலை ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது. பின் டாக்டரை சந்தித்து பேசினான். ஹலோ டாக்டர், அம்மாவுக்கு உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று பதட்டமாக கேட்டான் சூர்யா. டாக்டர் சிரித்து கொண்டே சொன்னார், கவலைப்படாதீங்க சூர்யா, உங்கள் அம்மா 100% நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாட, இப்போதான் நிம்மதியாக இருக்குது, ஆனால் எப்போ பார்த்தாலும் கைவலி கால் வலின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, ஒருவேளையும் பார்க்க முடியலைன்னு சொல்கிறாங்களே என்று கேட்டான் சூர்யா. அவங்க உடம்பில் எந்த குறையும் இல்லை, அவங்க மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். எந்த வேலையும் பார்க்காம சும்மாவே இருந்தால் உடம்பு வலிக்கிற மாதிரி தான் தோணும். அதுவே அவங்க கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும் அந்த வலி காணாமல் போயிடும். அவங்கள நல்லா வேலை பார்க்க சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும் என்றார் டாக்டர். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையிலிருந்து சூர்யா கிளம்பினான். யோசித்து கொண்டே பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். சுந்தரி மட்டும் வரும்போதும் சரி, அவள் புருஷனோடு வரும்போதும் சரி, அம்மா ஓடியாடி வேலை செய்கிறாள். கறி மீன் என்று விதவிதமான சாப்பாடும், முறுக்கு பணியாரம் என்று விதவிதமான பலகாரங்களும் செய்கிறாள். சுந்தரி போன பிறகு
எனக்கு மட்டும் சமையல் செய்ய வேண்டும் என்று வந்ததும் கைவலி கால்வலி என்று அம்மா படுத்து கொள்கிறாள். நான் வேலைக்கு போயிருக்கும் போது ஏதாவது தேவை என்றால் வாங்கி கொள்ள அம்மாவுக்கு பணம் கொடுத்துவிட்டு வந்தால் அதையும் மாலதிக்கு கொடுத்துவிட்டு மறுபடியும் என்னிடம் பணம் கேட்கிறாள். ஏன் அம்மா இப்படி செய்கிறாள்? அம்மாவுக்கு என்னை பிடிக்கவில்லையா? நான் என்ன தவறு செய்தேன்? என்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு எனக்கு என்று எதுவும் வாங்கி கொள்ளாமல் அல்லவா இருக்கிறேன்? இதற்கு மேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு வீட்டிற்கு வந்தான் சூர்யா. டாக்டர் சொன்னதை அம்மாவிடம் சொன்னான் சூர்யா. ஆமா, டாக்டரு நல்லா நிறைய ஃபீஸ் வாங்கிக்கிட்டு உன்னை ஏமாத்திட்டாரு. எனக்கு வலிக்கிறது எனக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு எப்போதும் போல் இருந்தால் லட்சுமி. சூர்யாவுக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என்று புரியவில்லை. இப்படியே நாட்கள் ஓடியது. 2 மாசம் முடிந்தது. ஜீவா, மாலதி, கௌரி 3 பேரும் படிப்பை முடித்தார்கள். அதன் பிறகு ஜீவாவுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. அடுத்த முகூர்த்தத்தில் ஜீவா, மாலதி, சூர்யா, கௌரி கல்யாணம் இனிதே நடந்தது. அன்று முதலிரவு சூர்யாவின் இதயத்துடிப்பு அவனுக்கே கேட்டது. கௌரி முகத்தில் பயத்தில் வியர்வை துளிகள் படர்ந்திருந்தன. பின் சூர்யா பேசினான். கௌரி, உனக்கு ஏற்கனவே என் குடும்பத்தை பற்றி தெரியும் என்று சொன்ன சூர்யாவை பார்த்து கௌரி சொன்னாள். உங்கள் குடும்பம் இல்லை, நம் குடும்பம் என்று கௌரி சொன்னதும் சூர்யா சிரித்து கொண்டு சொன்னான். சரி, நம் குடும்பம். இதை சரி செய்து பொருளாதார ரீதியாக நாம் நல்ல நிலையில் இருந்தால்தான் என்னால் இந்த மாதிரி முதலிரவில் எல்லாம் என்று இழுத்தான் சூர்யா. புரியுது, நானே அதை உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. 1 மாசம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் என்று சொன்ன கௌரியை ஆச்சரியமாக பார்த்தான் சூர்யா. என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை, 1 மாசத்தில் எல்லாத்தையும் உன்னால் சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதன் பிறகு என் ஃப்ரெண்டு கீதாவோட அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். அவங்க ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்தவங்களுக்கு 1 மாசம் கல்யாணமா. அதனால் அவங்க ரிசைன் பண்ண போகிறாங்களாம். அந்த வேலையை எனக்கு தரதா சொல்லியிருக்காங்க. அதனால் 1 மாசத்துலேருந்து நானும் வேலைக்கு போகிறதா இருக்கேன். அதுக்குள்ளே வீட்டு பிரச்சனைகளை சரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். சீக்கிரம் உங்கள் சுந்தரி அக்கா கல்யாண கடனை அடைக்கலாம் என்று சொன்ன கௌரியை பெருமையாக பார்த்தான் சூர்யா. அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. பின் சொன்னான், என்னால் உனக்கு எவ்வளவு கஷ்டம், நீ எவ்வளவோ கனவு கண்டிருப்ப, ஆனால் என்னால் என்று வார்த்தைகள் வராமல் தவித்தான் சூர்யா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டு பிரச்சனைகளை தீர்த்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக படுத்து தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்ன கௌரியை கண்களில் காதல் நிரம்பி வழிய நன்றி பெருக்கில் கண்ணீர் திரையிட பார்த்தான் சூர்யா. பின் இருவரும் படுத்து தூங்கிவிட்டார்கள். மறுவீடு எல்லா சடங்கு சம்பிரதாயமும் முடிந்த பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் எல்லோரும். அதிகாலையில் கௌரி எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு டிஃபன் பண்ணி மதிய சாப்பாடும் செய்து முடித்தால் சூர்யா ஆஃபீஸுக்கு கிளம்பினான். லட்சுமியிடம் எந்த மாற்றமும் இல்லை. நாட்கள் இப்படியே போயிட்டிருந்தது. 1 வாரம் கழித்து சுந்தரி, மாலதி இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள். அன்று லட்சுமியே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாள். கௌரி அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாள். அன்று மாலை சுந்தரி பேச ஆரம்பித்தாள். அம்மா, என் வீட்டுக்காரரு புதுசாக 1 பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்காரு. அப்படியா? நல்ல விஷயம், நல்லா பண்ண சொல்லு, நல்லா வருவார். அதுக்காகத்தாம்மா உன்கிட்ட 1 சின்ன உதவி கேட்டு வந்தேன். என்ன சுந்தரி உதவி அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீ தாம்மா தம்பிக்கிட்ட பேசி 2 லட்சம் வாங்கி தரணும். மேற்கொண்டு பணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிப்போம் என்று சுந்தரி சொன்னதும் உள்ளே சமையலறையில் இருந்த கௌரிக்கு இதயம் அடைத்து விடும் போல் இருந்தது. ஆனால் லட்சுமி பதட்டமே இல்லாமல் சொன்னாள், அவ்வளோதானே, நான் சூர்யா கிட்ட சொல்கிறேன், அவன் ஆஃபீஸில் லோன் போட்டோ அல்லது யார்கிட்டையாவது கடன் வாங்கியோ தர சொல்கிறேன்.
என்று லட்சுமி சொன்னதும் கௌரிக்கு தலை சுற்றியது. அப்போது மாலதி பேச ஆரம்பித்தாள். அம்மா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன மாலதி? அவர் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவரோட நண்பருக்கு கல்யாணம் நடந்துதான். பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம், ராயல் என்ஃபீல்டு வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களாம். உனக்கு என்னடா உன் மாமியார் வீட்டில் செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான், என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு. அதான் அண்ணன்கிட்ட சொல்லி வைர மோதிரமும் ராயல் என்ஃபீல்டு வண்டியும் வாங்கித்தர சொல்லுமா. அவ்வளவுதானே, நான் சூர்யா கிட்ட பேசுகிறேன் என்று லட்சுமி சொன்னதும் கௌரிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஆனாலும் பொறுமையாக காரியத்தை கையாள வேண்டும் என்று முடிவு பண்ணினாள். அன்று மாலை சுந்தரி மாலதி வந்த காரணம் லட்சுமி மூலம் சூர்யா காதிற்கு போனது. அவன் உள்ளம் எரிமலையானது, கண்கள் சிவந்தது. கௌரியை பார்த்தான். அவள் கண்களால் கோபம் வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். சூர்யா அமைதியாக எதுவும் பேசாமல் சென்று விட்டான். மறுநாள் காலையில் கௌரி சுந்தரியின் கணவன் கணேஷை பார்க்க அவன் அலுவலகத்துக்கு சென்றாள். வாமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இப்போ அத்தைக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலையாமே என்று கணேஷ் கேட்டதும் கௌரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அண்ணா, நல்லாத்தானே இருக்காங்க. அப்படியா? ஏதோ ரொம்ப முடியலை, நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அவங்க உடம்பு கொஞ்சம் சரியானதும் வரேன்னு சொல்லிட்டு தானே சுந்தரி அங்கே வந்தா என்று கேட்டான் கணேஷ். அப்படியா? ஆனால் அத்தை நல்லா இருக்காங்க அண்ணா. ஆமாம், எப்போ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்று கணேஷை பார்த்து கேட்டாள் கௌரி. புது பிஸ்னஸா? அப்படின்னு யார் சொன்னா? நான் இந்த ஆஃபீஸில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன், சனி ஞாயிறு லீவு, நல்ல சம்பளம். இதை விட்டுட்டு யாராவது பிஸ்னஸ் பண்ணி டென்ஷனை ஏற்றிப்பாங்களா? வருமானம் கம்மினா பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவெடுக்கலாம். எனக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று கணேஷ் சொன்னதும் கௌரிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. கணேஷிடம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லிவிட்டு அங்கு வந்திருக்கிறாள் சுந்தரி. அங்கு கணேஷ் புது பிஸ்னஸ் செய்வதாக பொய் சொல்லி பணம் வாங்க முயற்சி செய்கிறாள். அப்போ மாலதியும் அப்படித்தான் பொய் சொல்லியிருக்க வேண்டும். நாம் எதுக்கும் ஜீவா அண்ணனை விசாரிப்போம் என்று மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தாள் கௌரி. என்னம்மா அமைதியாக இருக்க என்று கேட்டான் கணேஷ். ஒன்றுமில்லண்ணா என்று சொல்லி இதுவரைக்கும் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கௌரி கணேஷிடம் சொன்னாள். கணேஷுக்கு பேரதிர்ச்சி. எனக்கு சத்தியமாக இதெல்லாம் தெரியாதுமா, சூர்யாவுக்கு எவ்வளவு கஷ்டம், என்னை பற்றி அவன் என்ன நினச்சிருப்பான் என்று சொல்லி வருத்தப்பட்டான் கணேஷ். அவர் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாரண்ணா, உங்களுக்கும் என் மாமியார் வீட்டுக்கும் சரியான கம்யூனிகேஷன் இல்லை, அதை பயன்படுத்திக்கிட்டு சுந்தரி அவ வேலையை பார்த்துருக்கா. நீங்களும் என் வீட்டுக்காரரும் அடிக்கடி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சுந்தரியால் இப்படி இங்கே ஒரு பொய் அங்கே ஒரு பொய்ன்னு சொல்லிட்டுருக்க முடியாது என்றாள் கௌரி. புரியுதுமா, ஏன் தப்பு தான், இனி நான் அடிக்கடி சூர்யா கூட பேசுகிறேன் என்றான் கணேஷ். சரிங்கண்ணா, அவரையும் அடிக்கடி உங்கள் கூட பேச சொல்கிறேன். இப்போது நடந்த பிரச்சனைகளை சரி செய்ய என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, அதுபடி நீங்கள் செய்யணும் எனக்காக அண்ணா என்று கேட்டாள் கௌரி. என்னம்மா இப்படி கேட்குற, சொல்லுமா நான் என்ன செய்யணும் என்று கணேஷ் கேட்க கௌரி அவள் திட்டத்தை சொன்னாள். கணேஷும் சரி என்றான். வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துடுங்கண்ணா. கண்டிப்பாம்மா என்று கணேஷ் சொன்னதும் அங்கிருந்து கௌரி கிளம்பி அவள் அண்ணன் ஜீவா ஆஃபீஸுக்கு போனாள். வா கௌரி, என்ன ஆஃபீஸுக்கு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்ணா, உன் கூட வேலை பார்க்குற உன் நண்பன் யாருக்காவது கல்யாணமாண்ணா? இல்லையே, யாருக்கும் கல்யாணம் ஆகலையே, ஏன் கேட்குற? இதுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? சொல்கிறேன் அண்ணா, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். மாலதி அண்ணி உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க என்று கேட்டாள் கௌரி. அவளுக்கு அவள் அம்மா ஞாபகமாக இருக்குன்னு சொன்னா, ரெண்டாவது
அவ அக்காவும் வரப்போறான்னு சொன்னா. அதனால நானும் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அங்க வந்தா என்று ஜீவா சொன்னதும் கௌரிக்கு எல்லாம் புரிந்தது. பின் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கௌரி சொன்னாள். ஜீவாவுக்கு கோபம் கொப்பளித்தது. இப்பவே அவளை என்ன செய்றேன் பாரு என்று போனை எடுத்தான் ஜீவா. ஆனால் கௌரி தடுத்து அவளின் திட்டத்தை சொன்னாள். ஜீவாவும் சரி என்றான். ஞாயிற்றுக்கிழமை அவள் திட்டப்படி ஜீவாவும் வரதாக சொன்னான். பின் கௌரி அங்கிருந்து கிளம்பினாள். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. லட்சுமி, சுந்தரி, மாலதி, கௌரி, சூர்யா எல்லோரும் வீட்டிலிருந்தார்கள். முதலில் கணேஷ் ஆப்பிள் மாதுளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தான். எல்லோரும் கணேஷை வரவேற்றார்கள். கணேஷை பார்த்ததும் சுந்தரிக்கு பயத்தில் நடுநடுங்கி விட்டது. கணேஷ் பழத்தை கௌரியிடம் கொடுத்துவிட்டு சூர்யாவிடம் பேசினான். உங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியல, அவங்கள கூட இருந்து பார்த்துக்க போறேன், அவங்க உடம்பு சரியானதும் வரேன்னு சொன்னா சுந்தரி. அதான் இவ்வளவு நாளாச்சே, அத்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்று கணேஷ் சொன்னதும் சூர்யாவுக்கும் லட்சுமிக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் மகள் பொய் சொன்னதாக ஆகக்கூடாது என்பதற்காக லட்சுமி பொய்யை உண்மையாக்க முயற்சி செய்தாள். ஆமாம் மாப்பிள்ள, கைகாலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்ன செய்ய, வயசாகுதுல என்று லட்சுமி சொன்னதும் சூர்யா உள்ளம் கொதித்தது. கௌரியை பார்த்தான். கௌரி கண்களால் நான் இருக்கிறேன் என்றாள். பின் கணேஷ் சொன்னான். அப்படியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இலவசமாக கைகால் வலிக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. என்ன, அங்கே ஒரு 6 மாதம் தங்கியிருக்கணும். அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு எந்த வலியும் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு இளமை திரும்பிடும். நான் இப்பவே பேசுகிறேன் என்று சொல்லி ஃபோனை எடுத்தான் கணேஷ். உடனே லட்சுமி பதறி போய் சொன்னாள். அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள, இப்போ பரவாயில்ல, சரியாயிடுத்து என்றாள் லட்சுமி. அப்படியா, அப்போ ஓகே, சரி சுந்தரி வா போகலாம் என்று சுந்தரியை பார்த்து சொன்னான் கணேஷ். எங்க என்று கேட்டாள் சுந்தரி. எங்கையா, நம்ம வீட்டுக்கு தான். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் இப்போ சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன, வா போகலாம் என்று சுந்தரியை பார்த்து சொன்னான் கணேஷ். இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க, இன்னும் 2 நாள் இருந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பூரணமாக சரியாயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன் என்றாள் சுந்தரி. அப்படியா, அப்போ இப்படி பண்ணலாம், நானும் உனக்கு டிவோர்ஸ் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறேன், நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கலாம், எப்படி ஐடியா என்று கணேஷ் கேட்டதும் லட்சுமி சுந்தரி எல்லோரும் வாயடைத்து நின்றார்கள். கணேஷ் மேலும் சொன்னான். நீ மாசத்தில் 10 நாள் இங்கே தான் இருக்க, நானும் ஆஃபீஸ்லேருந்து சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்து உன் கையால் காஃபி குடித்து கொஞ்சம் இளப்பாறிட்டு அப்புறம் 2 பேரும் வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் நீ இங்கேயே இருக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி கதை ஆயிடுச்சு என் கதை, உன்னால் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, அதனால் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் என்று கணேஷ் சொன்னதும் லட்சுமி பதறி போய் சொன்னாள். என்ன மாப்பிள்ள பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, ஏதோ சின்ன பொண்ணு என் மேலே உள்ள பாசத்தில் இப்படி பண்ணிட்டா, இதுக்கு போய் என்று லட்சுமி சொல்ல சொல்ல சுந்தரி அழுதாள். இது உங்கள் மேலே உள்ள பாசம் இல்லை, சூர்யா கிட்ட இருந்து பணம் பறிக்கணுன்ற பேராசை, அது என்னன்னு தெரியலை. சில பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டிலருந்து அப்பா அண்ணன்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ரகந்தான் உங்கள் பொண்ணு என்று கணேஷ் சொல்லி கொண்டிருக்கும்போது ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வைர மோதிரத்தோடு வந்து இறங்கினான் ஜீவா. எல்லோரும் ஜீவாவை வரவேற்றார்கள். மாலதிக்கு திக் என்றது. பின் சூர்யாவை பார்த்து ஜீவா சொன்னான். மாப்பிள, உங்கள் தங்கச்சி நான் கேட்டதா வைர மோதிரமும் ராயல் என்ஃபீல்டு பைக்கும் கேட்டாலாம். உங்கள் தங்கச்சி உங்ககிட்ட கேட்ட மாதிரி ஏன் தங்கச்சி என்கிட்ட கேட்டா, அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று ஜீவா சொன்னதும் மாலதிக்கு தலை சுற்றியது.
லட்சுமி வாயடைத்து நின்றாள். பின் மாலதி பேசினாள். உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்க தங்கச்சி கேட்டா நீங்க வாங்கி கொடுக்கணும்னு என்ன சட்டமா என்ன என்று ஜீவாவை பார்த்து கேட்டாள் மாலதி. அதே மாதிரி நீ கேட்டா சூர்யா வாங்கி கொடுக்கணும்னு சட்டமா என்ன என்று பதிலுக்கு மாலதியை பார்த்து கேட்டான் ஜீவா. மாலதி அமைதியாக நின்றாள். ஜீவா சொன்னான், உங்க அண்ணன் செய்யும்போது தப்பா தெரியல, அதே உன் புருஷன் செய்யும்போது தப்பா தெரியுது. உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று ஜீவா கேட்டதும் லட்சுமி சொன்னாள், சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக நீங்க இவ்வளோ ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தா நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்களும் மாலதியும் தானே பின்னாடி கஷ்டப்படணும் என்று லட்சுமி சொன்னதும் சூர்யா கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஜீவா சொன்னான், அப்போ உங்கள் மகன் சூர்யா மட்டும் இவங்க ரெண்டு பேரும் கேட்கும்போதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தா அவரு பின்னாடி கஷ்டப்பட மாட்டாரா? என் தங்கச்சியும் அவள் புருஷனும் கஷ்டப்பட மாட்டாங்களா என்று லட்சுமியை பார்த்து கேட்டான் ஜீவா. லட்சுமி அதிர்ச்சியடைந்து சூர்யாவை பார்த்தாள். அவன் அவளை பார்க்க விரும்பாமல் வேறு பக்கம் திரும்பி கொண்டான். லட்சுமி சொன்னாள், சூர்யா கஷ்டப்படுறான், வேண்டாம், கேட்டா கோச்சுப்பான்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் சுந்தரியும் மாலதியும் உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்போ எங்களுக்கு அங்கேயும் ஆதரவில்லை, இங்கேயும் ஆதரவில்லை, நாங்கள் செத்து போகிறோம்னு சொல்லி அழுகிறாங்க. பெத்த மனசு சரி சாவுங்கன்னு சொல்ல முடியலை அதான் என்று கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள் லட்சுமி. இப்போது கௌரி பேச ஆரம்பித்தாள். நான் நேத்து வந்தவ, என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் மகனும் சாகிறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இந்த உலகத்தில் பெண்களை எல்லாரும் பொறுமைக்கு உதாரணமாக சொல்லிகிட்ருக்கோம், அழகுக்கு உதாரணமாக சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொரு ஆணும் அழகு தான், ஒவ்வொரு ஆணும் பொறுமைசாலி தான். ஒத்த ரூபாய் கூட கையில் இல்லாமல் அழுக்கு சட்டை கிழிஞ்ச வேஷ்டியோட ஓடி ஓடி உழைச்சி சொத்து சேர்த்து வச்சு தன்னோட பெயர் கூட இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாமல் வீட்டு சுவத்தில் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருக்கும் ஒவ்வொரு தாத்தாவும் அழகு தான். அம்மாவுக்காக, அக்காவுக்காக, தங்கைக்காக என்று தன்னோட கனவை தியாகம் செஞ்சுட்டு வாழும் என் புருஷன் மாதிரி ஒவ்வொரு ஆணும் அழகானவங்க தான். கட்டுன மனைவி எவ்வளவு கோபக்காரியாக இருந்தாலும் ஊருக்காக, குழந்தைகளுக்காக தாங்கிக்கிட்டு வாழும் ஒவ்வொரு ஆணும் அழகானவங்க தான். ஆண்களில் சில பேர்கிட்ட தப்பு இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், குடும்பக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் எல்லா ஆண்களும் அப்படி இல்லை. அதே மாதிரி பெண்களில் சில பேர் பேராசை பிடிச்சவங்களாகவும் கோபக்காரங்களாகவும் பிடிவாதம் உள்ளவங்களாகவும் இருக்காங்க. பெண்ணுக்கு பெண்ணே பல இடங்களில் எதிரியாக இருக்காங்க. அதுக்காக எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை. பெரும்பாலும் ஊருக்காக, சொந்தக்காரங்களுக்காக, குழந்தைகளுக்காக, பெற்றோருக்காக கொடுமைப்படுத்தும் புருஷனை தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரும் சிங்க பெண்கள் தான். குறை இல்லாத மனுஷங்க யாருமே இல்லை. ஆண்கள்கிட்டையும் குறை இருக்கலாம், பெண்கள்கிட்டையும் குறை இருக்கலாம். ஆனால் அந்த குறையை கண்டுபிடிச்சு நாம் சரி பண்ணிக்கணும். சுந்தரி மாசத்தில் பாதி நாள் இங்கே வந்து இருக்கிற மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தா என்ன ஆகும் அத்தை? இவன் மாசத்தில் பாதி நாள் அவள் அம்மா வீட்டில் இருக்கா, அங்கே இருக்கட்டும் அப்படின்னு என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை பார்த்து உங்கள் மகனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி கணேஷ் அண்ணா செஞ்சால் என்ன தப்பு? உங்கள் மகன் மாலதி இங்கே வந்து கேட்குற மாதிரி நான் என் அண்ணன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா உங்கள் மாலதி வாழ்க்கை எப்படி இருக்கும் அத்தை? உங்கள் மகனோட கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட கனவை மனசுக்குள்ளே போட்டு மறைச்சிக்கிட்டு உங்களுக்காகவும் அவரு கூட பிறந்தவங்களுக்காகவும் வேலைக்கு போயிட்டு வராரு. அவருக்குன்னு ஏதாவது வேணுமான்னு நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? நீ சம்பாதிக்கிற, உனக்கு வேணுங்கிறத நீ வாங்கிக்க அப்படின்னு என்னைக்காவது அவரை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? சுந்தரிக்கு வேணும், மாலதிக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு தானே அவரை கேட்டிருக்கீங்க? உங்கள் மக மாப்பிள்ள வந்தா கைவலி கால்வலி இருந்த இடமே தெரியலை. ஆனால் அவங்க போன பிறகு எல்லா வழியும் வந்துடுது. அவர் தானே இந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாரு.
அவர் நல்லா இருந்தா தானே இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காகவாது அவருக்கு நல்லதா சமைச்சு தரக்கூடாதா? என்ன அத்தை, நான் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் இல்லையா? இந்த மாதிரி பதில் இல்லாத கேள்விகள் என்கிட்ட நிறைய இருக்கு என்று கௌரி சொன்னதும் லட்சுமி கண்ணீரை துடைத்து கொண்டாள். பின் சொன்னாள், நீ கேட்கறது எல்லாம் சரிதாம்மா, ஆனால் எனக்கு என் மகனை பிடிக்காம இல்லை. அவன்தான் நான் செத்தா எல்லாம் பண்ணணும். ஆனால் என்னவோ தெரியல, இவங்க எல்லாரும் பிறந்ததுலேருந்து அவன் ஆம்பளை பிள்ளை, அவனை அவன் பார்த்துப்பான், பொம்பளை பிள்ளைகளை நாம தான் பார்த்துக்கணும். போகிற இடத்துல எப்படி இருக்குங்களோ அதனால் நாம தான் அதுங்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் ஆள் மனசில் ஊறிடுச்சு. தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கங்க என்றாள் லட்சுமி. அத்தை, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இல்லாமல் போனதுக்கு இப்படி பாகுபாடு பார்க்குறதும் ஒரு காரணம். எத்தனை பிள்ளைக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும். ஆணும் பெண்ணும் சமம்னு வெளியில் சொல்கிறோம், ஆனால் வீட்டில் அப்படி இல்லை. பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் செய்யணும். இல்லாட்டா பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு வரும், பொறாமல் வரும். அங்கே சுமூகமான உறவு இருக்காது. உங்கள் மக அடிக்கடி இங்கே வரும்போதே உங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசி உண்மையிலேயே அங்கே என்ன நடந்ததுன்றதை ரெண்டு பக்கமும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முடிவெடுக்கணும். அப்படி செஞ்சிருந்தா உங்கள் மக இங்கே ஒரு பொய் அங்கே ஒரு பொய் சொல்லியிருக்க மாட்டா. சுந்தரியை பார்த்து மாலதியும் அதே வேலையை செய்கிறா. பாவம் சூர்யா, அவர் என்ன செய்வார் என்று கேட்டாள் கௌரி. என்னை மன்னிச்சிட்டு சூர்யா என்று அழுது கொண்டே சொன்னாள் லட்சுமி. சூர்யா அமைதியாக இருந்தான். கணேஷ் சொன்னான், இனிமே நான் அடிக்கடி சூர்யா கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். சுந்தரி உங்களை ஏமாற்றி வாங்கின பணத்தை கூடுமான வரைக்கும் காலையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். முடிஞ்ச அளவு கடனை கட்டுங்க. இனி சுந்தரியால் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். மீறினா அவளை டிவோர்ஸ் பண்ண வேண்டியதான். என்ன சுந்தரி, ஓகேவா என்று சுந்தரியை பார்த்து கேட்டான் கணேஷ். சரிங்க, இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன். சூர்யா நீயும் என்னை மன்னிச்சிடு என்று கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள் சுந்தரி. பின் ஜீவா சொன்னான், இனிமே மாலதியாலும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அப்படி வந்தா அவள் இங்கே என்ன பிரச்சனை செய்கிறாளோ அதே பிரச்சனையை கௌரி எங்கள் வீட்டில் பண்ணட்டும். என்ன மாலதி, ஓகேவா என்று மாலதியை பார்த்து கேட்டான் ஜீவா. சரிங்க, என்னால் இனி எந்த பிரச்சனையும் வராது என்று அழுது கொண்டே சொன்னாள் மாலதி. பின் கௌரி சொன்னாள், ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரெண்டு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். ஒன்று, எனக்கு வேலை கிடச்சிடுச்சு, நாளைக்கு நான் வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்து சூர்யாவுக்கு பிடிச்ச வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு நானே அவர் பேரில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கான ஆஃபர் வந்திருக்கு. அவருக்கு பிடிச்ச வேலையை அவர் செய்யட்டும். அதில் வர வருமானத்தையும் என் வருமானத்தையும் வச்சு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை மனநிறைவோடு வாழலாம் என்றாள் கௌரி. சூர்யா கௌரியை கண்ணீர் மழுக பார்த்தான். பின் லட்சுமி சொன்னாள், ரொம்ப சந்தோஷம்மா. நானே நாளையிலிருந்து எல்லா வேலையும் பார்த்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நானே சாப்பாடு கட்டித்தரேன் என்றாள் லட்சுமி. சரிங்கத்தை, ஆனால் கூட நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் என்று கௌரி சொல்லும்போது சூர்யா பேச ஆரம்பித்தான். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். என் கூட பிறந்தவங்க மீது கோபம் இருக்கே தவிர வெறுப்பு இல்லை. அவங்க அளவுக்கு மீறி பேராசைப்படுறதான் எனக்கு பிடிக்கலை. அவங்க பேராசையை என்னால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஒரு பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பொண்ணுக்கு நியாயமாக என்னென்ன சீர்வரிசைகள் செய்யணுமோ அனைத்தையும் என் மனசார செய்வேன். அவங்களுக்கு தம்பியும் நான் தான், அண்ணனும் நான் தான், அப்பாவும் நான் தான் என்று சூர்யா சொல்லி முடிக்க சுந்தரியும் மாலதியும் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது மன்னிப்பு கேட்டார்கள். இப்போது எல்லோர் மனதிலும் சந்தோஷமும் நிம்மதியும் குடிகொண்டு இருந்தது. கணேசும் சுந்தரியும்
ஜீவாவும் மாலதியும் அங்கிருந்து கிளம்பினார்கள். கணேஷ் சுந்தரி வாழ்க்கை நன்றாக போய்கொண்டு இருந்தது. ஜீவாவும் மாலதியும் இன்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சூர்யா கௌரி பொருளாதார பிரச்சினை 75% சரியானது. அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை இனிதே ஆரம்பித்தது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.